வணக்கம். விபச்சார வழக்கில் கைதான நான்கு நடிகைகள். சினிமாவில் பல நடிகைகள் ஆரம்ப காலத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கவர்ச்சியாக நடிக்க தொடங்குவார்கள். பின்பு அதுவே அவர்களுக்கு சாதகமாக அமைய பல தயாரிப்பாளர்களும் பல படங்களில் கவர்ச்சி நடிகையாகவே நடிக்க வைப்பார்கள். பின்பு சினிமாவில் கவர்ச்சியாக பல படங்கள் நடித்துவிட்டு ஒரு சில நடிகைகள் நல்ல கதைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பெரும்பாலான நடிகைகளுக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைக்காமல் என்ன செய்வது என தெரியாமல் மீண்டும் கவர்ச்சியிலே நடிக்க ஆரம்பிப்பார்கள். அதுவும் சினிமாவில் ஒரு சில நடிகைகளுக்கு மட்டுமே கவர்ச்சியாக நடித்து வாழ்க்கையில் நிரந்தரம் அடைவார்கள். ஆனால் பல நடிகைகளும் அதன் பிறகு ஒரு பட வாய்ப்பு கிடைக்காததால் என்ன செய்வது என தெரியாமல் பணத்திற்காக விபச்சார தொழிலில் ஈடுபடுவார்கள். அப்படி முதலில் விபச்சார வழக்கில் சிக்கி கைது செய்யப்பட்ட நடிகைகள் பின்பு இவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லையென கூறி விடுவிக்கப்பட்டார்கள். சினிமாவில் வாய்ப்பு மற்றும் வெற்றி கிடைப்பதற்கு சிறிது காலமானாலும் பொறுத்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து வெற்றியடைய முடியும். சினிமாவினால் வாழ்ந்த நடிகைகளும் உண்டு, விழுந்த நடிகைகளும் உண்டு. சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். வாய்ப்பிற்காக எதுவும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பொறுமையாக இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.